இலங்கையில் ஆளும் கட்சியின் அதிகார பகிர்வுல இடம்பெற விரும்பவில்லை அப்படின்னு ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி அறிவிச்சிருக்கு. இலங்கையில கடுமையான பொருளாதார நெருக்கடி நிலவிட்டு இருக்கு. இதனையடுத்து மக்கள் அங்கு சாலைகள்ல இறங்கி கடந்த 2 மாதங்களா கடுமையா போராடிட்டு இருக்காங்க. இதனையடுத்து நேற்று முதல் நாள் இரவு இலங்கை அமைச்சரவை மொத்தமாகவே ராஜினாமா செஞ்சிட்டாங்க. அங்கு ராஜபக்சே குடும்பத்தினரை எதிர்த்து மக்கள் போராட்டங்கள்ல குதிச்சாங்க. இதனையடுத்து ராஜபக்சே குடும்பத்தை சேர்ந்த அமைச்சர்கள் உட்பட எல்லோருமே ராஜினாமா பண்ணினாங்க. அதோடு எதிர்கட்சிகளை கூட்டணி ஆட்சி அமைக்க அழைப்பும் விடுக்கப்பட்டது. எல்லா எதிர்கட்சிகளும் எங்களுடன் இணையும், சேர்ந்து நாங்க ஆட்சி அமைப்போம் அப்படின்னு பிரதமர் அதிபர் அழைப்பு விடுத்தாரு. மேலும் இடைக்கால அமைச்சரவையும் இதுக்காக உருவாக்கப்பட்டது. இந்த நிலையில் இலங்கையில் அதிபர் கோத்தபய ராஜபக்சேவின் அழைப்பை எதிர்கட்சிகள் ஏற்க மறுத்திருக்கு. அந்த நாட்டின் பிரதான எதிர்கட்சிகளில் ஒன்றாக இருக்கிற ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி இந்த கோரிக்கையை ஏற்கவே இல்லை. ஆளும் கூட்டணியோடு எங்களால் சேர்ந்து ஆட்சி செய்ய முடியும், இருப்பினும் அவர்களின் கூட்டணியில் இணைய நாங்கள் விரும்பவில்லை, அவர்கள் ஊழல் செய்தவர்கள் அப்படின்னு எதிர்கட்சிகள் அனைத்தும் குற்றம் சாட்டியிருக்கு. ஊழல் செய்தவர்களுடன் எங்களால் இணைந்து பணியாற்ற முடியாது, ராஜபக்சே குடும்பம் மொத்தமாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கை. கோத்தபய ராஜபக்சே அதிபர் பதவியில் நீடிக்க கூடாது, அதே போல மஹிந்த ராஜபக்சே பிரதமராக இருக்க கூடாது. இதனால் நாங்கள் அவர்களின் கூட்டணியில் நீடிக்க விரும்பவில்லை அப்படின்னு எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி தெரிவிச்சிருக்கு. இது கோத்தபய ராஜபக்சே தரப்புக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. அங்கிருக்கிற 225 எம்பிக்கள்ல மொத்தம் 54 எம்பிக்கள் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில மற்ற பிரதான எதிர்கட்சிகளும் ஆளும் தரப்பின் இந்த கோரிக்கையை ஏற்காது அப்படின்னு சொல்லப்படுது. அங்கு 18 கட்சிகள் இணைந்து ஸ்ரீலங்கா பொதுஜன சுதந்திர கூட்டமைப்பு அப்படிங்கிற கூட்டணியை அமைச்சிருக்காங்க. ஆனா இதிலிருந்து தற்போது பல்வேறு கட்சிகளுடைய எம்பிக்களும் வெளியேறி நாடாளுமன்றத்துல தனியா செயல்பட முடிவு செஞ்சிருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. இலங்கையில அரசியல் தொடர்பான விஷயங்கள் இவ்வாறு இருக்க அதிபர் கோத்தபய ராஜபக்சே அலுவலகம் முன்பா இரவு முழுக்க போராட்டம் நடந்ததால அங்கு பதற்றமான சூழல் நிலவிட்டு இருக்கு. அமைச்சர்கள் ராஜினாமா செய்ததற்கு பிறகும் போராட்டம் விஸ்வரூபம் எடுத்திருக்கு. அங்கு நேற்று பிற்பகலுக்கு பின்பாக போராட்டம் மிக தீவிரமா உருவெடுத்தது. முன்னாள் அமைச்சர்கள் ராஜபக்சே குடும்பத்தினர் வீடு முன்பாக போராட்டம் நடத்தப்பட்டிருக்கு. முக்கியமா ராஜபக்சே குடும்பத்தினர் சிலருடைய வீடுகள் மீது மக்கள் கற்களை எரிந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. மொத்தமா மஹிந்த கோத்தபய ஆகிய 2 ராஜபக்சேக்களும் ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்னு மக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. சில முன்னாள் அமைச்சர்களுடைய வீடுகளின் மீது வாட்டர் பாட்டில்களும் வீசப்பட்டிருக்கு. அதே போல பிரதமர் மஹிந்த ராஜபக்சே வீடு முன்பாக மக்கள் நேற்று இரவு போராட்டம் நடத்தினாங்க. இன்னொரு பக்கம் அதிபர் மஹிந்தவுடைய அலுவலகம் முன்பாக இரவு முழுக்க மக்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்க. அங்கு 4 அடுக்கு பேரிகேட் பாதுகாப்பும் போடப்பட்டிருந்தது. ஆனா அந்த 4 அடுக்கு பாதுகாப்பையும் கூட மக்கள் உடச்சி எறிஞ்சிட்டாங்க. அதிபர் அலுவலகம் முன்பாக தீப்பந்தங்களை ஏற்றி இரவு முழுக்க கேம்ப் போட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. பல இடங்கள்ல இலங்கை ராணுவம் இவர்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியிருக்கு. பல இடங்கள்ல மக்கள் மீது போலீசார் தடியடியும் நடத்தியிருக்காங்க. இலங்கையில மக்கள் போராட்டத்துக்கு அட்டப்பட்டு ஜெய்சூர்யா போன்ற கிரிக்கெட் வீரர்களும் ஆதரவு கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது.